அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் டூருக்காக வந்திருக்கோம். 2022 ஓட 44 லேக்ஸ் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கோல்டு மெடல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸில் வச்சிருந்த போர்ட்ஸு, காலேஜோட மெயின் பில்டிங் இது தான். உள்ளே போகும்போது அவங்களோட சிறப்பம்சங்கள் எல்லாமே போர்ட்ஸாக வச்சுருந்தாங்க. பெஸ்ட்டு கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருந்தது. லாஸ்ட் இயர் 8th ranking இன் தமிழ்நாடு லெவல் ஆவரேஜ் கட் ஆஃப் இந்த கேம்பஸ் தான். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம், ஸோ என்ன மாதிரி கேம்பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் நினச்சி ஃபியர் பண்ண தேவையில்ல. ஓகே, பயோமெடிக்கலுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு காலேஜ்னா அது எனக்கு தெரிஞ்சு. காலேஜோட ஜிம்மையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து கேம்பஸோட கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் கிரவுண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பின்னாடி பேஸ்கெட் பாலுக்கு தனி கிரவுண்ட் இருக்குது, அட் த சேம் டைம் த்ரோ பால் அண்ட் வாலிபாலுக்கு தனி கிரவுண்டுங்க. ஓகே, இப்போ சிஐடி காலேஜோட கேம்பஸை பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல் ஃபார் திஸ் காலேஜ் விசிட் எபிசோட். இந்த எபிசோடில் சென்னையில் இருக்க டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒவ்வொன்றா விசிட் பண்ணி காலேஜஸோட விளாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் ஆல்ரெடி சிஇடி கேம்பஸ் நம்ம போட்டிருக்கோம், எஸ்எஸ்என் போட்டிருக்கோம். இப்போது நாம் இருக்கிறது எங்கேன்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர். ஆக்சுவலி இந்த கேம்பஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுற ஒரு கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த கேம்பஸோட விளாக் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த கேம்பஸில் இருக்க நிறையா விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியனாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கேம்பஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த கேம்பஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மேலும் இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி காலேஜில் இருக்க கோர்சஸ் பற்றியும் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேம்பஸ்க்கு வரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக வந்தாலும் சென்ட்ரல்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் குன்றத்தூர் வர மாதிரி இருக்கும். குன்றத்தூர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் ஆட்டோ எடுத்துக்கலாம். ஸோ பஸ் நம்பர் 88 கிடைக்கும், இல்லைனா தாம்பரம் இல்லைனா பூந்தமல்லி அங்கேருந்து வரனாலும் பஸ் நம்பர் 66 எடுத்து கூட வந்துக்கலாம். ஸோ குன்றத்தூர் வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். இங்கே நிறையா ஃபாரின் லாங்குவேஜஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க. காலேஜ் கேம்பஸ் உள்ளே வந்தவுடனே ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு விநாயகர் டெம்பிளும் இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே 2022 அதாவது போன வருஷத்தோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 44 LP அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2023 வந்து 50 லேக்ஸ்க்கும் மேலே அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து அவங்க வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் இந்த கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதாவது இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பசங்களே 59க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 லேக்ஸ் சேலரிக்கு ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டாங்க. 8 லேக்ஸ்க்கு மேலே சேலரி வாங்கினவங்க கிட்டத்தட்ட 123 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருச்சி இந்த ரீஜியனில் இருக்க பசங்களும் சவுத் ஜோன் பசங்க நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கேம்பஸாக இந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் வரும்போது அவங்க எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தோம், அதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ கேம்பஸ் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க. கேம்பஸ் உள்ளே வந்தவுடனே மெயின் ரிசப்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய அப்துல் கலாம் சாரோட ஃபோட்டோ, அட் த சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட்டில் காலேஜஸோட சிறப்பம்சங்கள் எல்லாமே வந்து ஒரு டிஸ்பிளே போர்டில் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜப்பான் கம்பெனியில் 22 லேக்ஸ்க்கு, அட் த சேம் டைம் பெஸ்ட் டெக்னிக்கல் டீச்சர் அவார்ட் நேஷனல் லெவலில் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. கோல்டு மெடலிஸ்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இங்கேருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. இது வந்து ரீசெண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. அட் த சேம் டைம் வெளியே வந்தோடனே கேம்பஸோட ரொம்ப முக்கியமான விஷயமா தமிழ்நாடில் டாப் 25 காலேஜ் லிஸ்ட்டில் 8th பொசிஷனில் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்தபடியாக ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சுருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேம்பஸாகவும் இந்த காலேஜ் பார்க்கப்படுது. கேம்பஸோட மெயின் பில்டிங்க்கு ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன் வந்து இருந்தது. ஸோ இங்கே வந்து நான் போகும்போது எல்லாம் எக்ஸாம் டைம்ங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரூம்ஸில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக ஹாஸ்டல் விலாகும் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஹாஸ்டல் கவர் பண்ணியிருக்கோம், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம், கிளாஸ் ரூம்ஸு, லைப்ரரி, அண்ட் தென் இந்த கேம்பஸில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து தான் பார்ட் 2 பார்ட் 3 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் காலேஜோட கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட் வந்து இந்த கிரவுண்டில் இருக்குன்னு சொல்லி அங்கே பசங்க சொன்னாங்க. அட் த சேம் டைம் இங்கே வந்து பேஸ்கெட் பால் அண்ட் த்ரோ பால் கிரவுண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்குது. கிரவுண்ட்லேருந்து ரைட் சைடு உள்ளே போகும் பட்சத்தில் நம்ம வந்து ஹைட்ரோபோனிக் ஃபார்ம்னு சொல்லிட்டு வாட்டர் மூலமா இவங்க ஃபார்ம் ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த ஃபார்மும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு தொட்டு அடுத்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓப்பன் கேலரிங்க. ஸோ இந்த கேலரி பொறுத்த வரைக்கும் இந்த கல்ச்சுரல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கேலரியை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு நேர் பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்தோம்னா இந்த எல்லோ பில்டிங் ஜிம்மு, அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கிறது இது வந்து கேண்டீனு. ஸோ இப்போ நம்ம இந்த கேண்டீனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நீ கேண்டீன் பார்த்ததுக்கப்புறமா ஜிம்மை பார்க்கலாம். ஜிம்முக்கு அப்புறம் இன்னுமே ஒரு சில பேஸ்கெட் பால் கிரவுண்டு, ஆடிட்டோரியம் அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம்.
கேண்டீன் அண்ட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை விட தாண்டி நிறையா விஷயங்கள் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 ஷாப்ஸ் வந்து அந்த கேண்டீன்லேயே இருந்தது. இது இல்லாமல் இந்த ஷாப்ஸ்க்கு நேர் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு பில்டிங் இருந்தது, அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அதான் வந்து இன்டோர் கேண்டீன். அந்த கேண்டீனில் இன்னுமே நிறையா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. சொல்ல போனோம்னா இந்த கேண்டீனுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக டேபிள்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எதனால வாங்கிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், இதெல்லாம் உள்ளே ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படின் விட்டு வெளியே வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ரேண்டமாக நம்ம காலேஜ் ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். ஆக்சுவலி ஐம் யூடியூபர், இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். ஐ எம் தினேஷ் பிரபு, அந்த மாதிரி காலேஜ் வீடியோ வ்ளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இயர் படிக்கிறீங்க? ஃபைனல் இயர். ஃபைனல் இயர். உங்கள் நேம்? என் பேர் அனன்யா. ஓகே. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. ஹவுஸ் பயோமெடிக்கல் ஹியர்? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பயோமெடிக்கலுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு காலேஜ்னால் அது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களோட செட்டில் தான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எங்கள் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே. பட் அதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்து லேப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் அஸ் ட்ரெயினிங் ஹேண்ட்ஸ் ஆன். ப்ளேஸ் ஆகிட்டீங்களா? நான் ஹையர் ஸ்டடீஸ். எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து சவுத் கொரியா. சவுத் கொரியா. அட்மிஷன் கிடைச்சிச்சிங்களா? இல்லை, இப்போ தான் ஆக்சுவலாக எனக்கு ஃபெப்ரவரி மிட்லேருந்து தான் அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கு. என்னோட ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இப்போ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தென் கோச்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம்? கோச்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எப்படி சொல்றது, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் இங்கே. ஸோ எங்களுக்கு வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒரு எப்படி சொல்றது, கோ கரிக்குலர் பர்சன். ஓகே. அகாடமிக்ஸ் அப்படிங்கறத தாண்டியும் நான் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கேன். எனக்கும் அகாடமிக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டு தே சப்போர்ட்டட் மீ நல்லா. என்னோட கிரேட் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அதை தாண்டி நான் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போகும்போது சரி சப்போர்ட். காலேஜ் டைமிங்ஸ் எல்லாம் இங்கே எப்படி? இட்ஸ் ஃபைன். காலையில் 8:00 நார்மலாக ஸ்டார்ட் ஆகும், 3:00 எல்லாம். ஓகே. ஹாஸ்டல் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் எனக்கு தெரியல எப்படி. அங்கே இருக்கு. நீங்கள் டே ஸ்காலரா? ஓ ஓகே, ஃபைன். நீங்கள் சென்னையா? ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்களை நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க? நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஓகே, தேங்க்யூ. இது முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு நேர் பின்னாடி இருந்த அந்த க்ரீன் அண்ட் எல்லோ பில்டிங் வந்து இந்த ஜிம் தான். இந்த ஜிம் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்க்கு தனி டைமிங், கேர்ள்ஸ்க்கு தனி டைமிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ ஹவ் சீன் மெனி ஜிம்ஸ், இது ஒரு நல்ல பவர் ஜிம்மு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைமிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் ரெண்டு டைம்லேயும் வந்து யாருக்கெல்லாம் கன்வீனியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பனிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸுக்கு தனி டைம், பாய்ஸுக்கு தனி டைமிங்கு. ஸோ யார் வேணால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜிம் ஃப்ரீக்ஸ் எல்லாம் பசங்க பொண்ணுங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் அந்த பிரச்சனையே இல்லை. அட் சீன் டீம் ஜிம்மிலேருந்து வெளியே வந்த உடனே இன்னுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலி ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் டிஸ்கசிங் அபவுட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்போ அவங்ககிட்டையும் நம்ம கேம்பஸை பற்றின ஒரு சின்னதாக ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். இது எல்லாமே ரேண்டமாக அங்கே இருக்க பசங்களை கூப்பிட்டு கேட்டனால அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்களோ எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஹாய், ஐ எம் தினேஷ் பிரபு. ஸோ காலேஜஸ் பற்றி நான் ஒப்பீனியன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் இன்ஸ்டியூஷன் எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்பீ, நீங்கள் என்ன இயர் படிக்கிறீங்க? ஃபைனல். உங்கள் நேம்? ஸ்ரீ. ஸ்ரீ. என்ன டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள். நீங்கள் ட்ரிபிள்யா? ஓகே. ஸோ ட்ரிபிள்க்கு இங்கே என்னென்ன மாதிரிலாம் லேப் ஃபெசிலிட்டிஸ் ஸ்கோப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா சொல்லித்தராங்களா? ஸ்கோப் நிறையாவே இருக்குது. கோர் கோர் பேஸ்டு மிஷின்ஸ் லேப் 1 and 2 டிஃபரெண்ட் ரெண்டுமே டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் கோரை பொறுத்த வரைக்கும் கிளியர் அண்ட் கட்டாக மிஷின்ஸ் என்ன என்னென்ன யூஸ்ஃபுல், என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு ப்ராசஸர்ஸ் ஐசிஸ் அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கோர் அப்பார்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தால் வந்து நீங்கள் கோர் பேஸ்டாக இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஐடி பேஸ்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஐடியும் சொல்லி தருவாங்க, கோடிங் சொல்லி தருவாங்க, ஆப்டிவிட்டி சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா என்ன கிளியர் அண்ட் கட்டாவது எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்களா? என்ன கம்பெனி பிளேஸ் ஆகிருக்கீங்க? நான் சென்னை. நீங்கள்? வீல்ஸ் இந்தியா. இதில் கோரா ஐடியா? கோ. ரெண்டு பேருமே கோரா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஜாயினிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? ஸோ என்ன மாதிரி கேம்பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் நினச்சி ஃபியர் பண்ண தேவையில்ல. கரெக்டாக நம்மளுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ உள்ளே வந்துட்டோன்னா போகும்போது இருந்தாலும் நமக்கு கையில் ஒரு ஜாப் இருக்கும் கன்ஃபார்மாக. ஓகே. ஜாபை பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த கேண்டீனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா என்சிசி ட்ரைனிங்லாம் போயிட்டு இருந்தது அந்த டைமில். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா பேஸ்கெட் பால் கிரவுண்டும், அதுக்கு கிட்டக்க த்ரோ பால் அண்டு நீங்கள் வாலிபால் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டான கிரவுண்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் தனித்தனியாக. இது இல்லாமல் இன்டோர் ஸ்டேடியமும் தனியாக வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடணும்னு
நினைக்கிறீங்க, கேரம் இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாமே அதுக்கு தனியாகவும் பிளே கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ கிரவுண்ட் எல்லாம் கேம்பஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ அதனால இது நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கு தொட்டு அடுத்த மாதிரி பக்கத்தில் ஆடிட்டோரியம் இருந்தது. ஸோ இந்த ஆடிட்டோரியம் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக ஏதோ ஈவெண்ட் நடந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்ஸ் எல்லாம் கலைஞ்சிருந்தது. நான் அப்படியே ரேண்டமாக வந்து அப்படியே பிளாக் ஷூட் பண்ணலாம் நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஸோ இதுதான் காலேஜோட ஆடிட்டோரியம். இங்கே ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு, இன்னொரு உள்ள ஒரு செமினார் ஹால் இருந்தது. இது மெயின் பில்டிங்ல உள்ள போனோன்னே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு செமினார் ஹால். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 150 to 170 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கோமடேட் பண்ண முடியும் நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு 2 கிளாஸஸ் தான் இருந்தாங்க, ஒரு 70 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இதுதான் கேம்பஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். Part-1 நம்ம என்ன சூஸ் பண்ணோன்னு நினச்சோமோ அது எல்லாமே சொல்லிட்டோம். இன்னுமே இந்த கேம்பஸோட சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸு, கிளாஸ் ரூம்ஸு, லைப்ரரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேம்பஸில் உள்ள சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் ஃபீட்பேக் கேட்டிருக்கோம், ஹாஸ்டல் எப்படி இருந்ததுன்னு ஷூட் பண்ணி. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஏதாவது கேம்பஸ் பற்றி பிளாக் ஷூட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை பற்றியும் நம்ம சர்ச் பண்ணி பிளாக்ஸ் போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.